வணக்கம் எவ்ரிவன். தமிழ்நாட்டில் பழமை வாய்ந்த கோவில்கள் நிறைய இருந்தாலும் நம்ம மெட்ராஸ் சிட்டியில் இருக்க பாரிஸ் கார்னரில் அமைஞ்சிருக்க 500 வருஷம் பழமையான கந்தசுவாமி கோவில் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை தான் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஹிடன் சீ. 400 வருடங்கள் பழமை வாய்ந்த கந்தசுவாமி கோயில் 1670ஆம் ஆண்டு மாரி செட்டியாரால் கட்டப்பட்டது. கோவிலின் மொத்த பரப்பளவு 8 ஏக்கர் ஆகும். கந்தசுவாமி கோயில் அமைந்த வரலாற்றை பார்ப்போம். மாரி செட்டியார் திருப்போரூர் கோவிலுக்கு நடைப்பயணமாக செல்வது வழக்கம். ஒரு நாள் களைப்பின் காரணமாக ஓய்வு பெற ஒரு மரத்தடியின் கீழ் உறங்கிறார். அவர் கனவில் முருகர் காட்சி தந்து திருப்போரூர் கோவிலில் ஒரு புற்றில் கீழ் என் சிலை உள்ளது, என்னை எடுத்து வழிபடுங்கள் என்று சொன்னார். மாரி செட்டியார் அந்த புற்றை தோன்றிய போது அதிர்ச்சி அடைந்தார். கனவில் சொன்னது போல முருகர் சிலையை கண்டெடுக்கப்பட்டார். மகாபலிபுரம் வழியே மெட்ராஸ்க்கு எடுத்து வரப்பட்டு அங்கு ஒரு இடத்திற்கு மேல் யாராலும் முருகர் சிலையை அசைக்க முடியவில்லை. அந்த ஒரு இடத்திலே எழுப்பப்பட்ட கோவில்தான் கந்தசுவாமி திருக்கோயில். அந்த கோவிலின் கோபுரத்தில் உள்ள சிலைகளே கந்த புராணத்தை உணர்த்துகிறது. ராமலிங்கம் வள்ளலார் 1823ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் தாய் மற்றும் அவர் மூத்த அண்ணனான சபாபதி, அவரின் மனைவியான பாப்பாத்தி ஆகியோருடன் வீரசுவாமி பிள்ளை தெருவில் மெட்ராஸில் வசித்து வந்தார். அந்த தெரு கந்தசுவாமி கோவிலின் அருகே உள்ளது. ராமலிங்க வள்ளலார் அவருக்கு 5 வயது ஆனபோது சபாபதி அவர்கள் அவரை படிக்க சொல்கிறார். ஆனால் ராமலிங்கம் அவர்களுக்கு அதில் விருப்பமில்லை. கந்தசுவாமி கோவிலுக்கு சென்று வருவதில்தான் அவருக்கு விருப்பம். ஆனால் சபாபதி அவர் மனைவியான பாப்பாத்தியிடம் ராமலிங்கம் அவருக்கு உணவு தர வேண்டாம் என்றார். ஆனால் பாப்பாத்தி யாருக்கும் தெரியாமல் உணவை ராமலிங்கம் அவருக்கு கொடுக்கிறார் மற்றும் வீட்டிலேயே கல்வி கற்குமாறு கூறுகிறார். இதையும் மறுத்த ராமலிங்கம் வள்ளலார் அவர் அறைக்கு சென்று ஒரு விளக்கை கவனித்தபடி ஒரு கண்ணாடி முன் அமர்ந்து தியானத்தை தொடங்கினார். இறுதியில் ராமலிங்க வள்ளலார் கந்தசுவாமி கோவிலில் ஞானம் பெற்றார். கந்தசுவாமி கோவிலில் வருடத்தில் நடைபெறும் விழாக்கள் ஆடி கிருத்திகை, ஐப்பசி கந்தசஷ்டி, தெய்வானை திருக்கல்யாணம், கார்த்திகை தீபம், தை பிரம்மமுற்சவம், தைப்பூசம், பங்குனி உத்திரம். மாதம் நடைபெறும் விழாக்கள் கிருத்திகை, கந்தசஷ்டி, அருட்பெரும் ஜோதி அகவல், நாள்தோறும் ஜாம பூஜை 6 முறை நடைபெறுகிறது.